2 இன்ச் அகலம், 8 இன்ச் நீளம் துணி எடுத்துக்கிட்டு அதை ரெண்டா மடிச்சு மிஷின்ல தச்சுட்டு ஊக்க ஒரு பக்கமா மாட்டிட்டு உல்டாவா எடுத்துருங்க. தையல் உள்ள மறைஞ்சி ஃபினிஷிங் வெளியே வந்து ஊக்க கலட்டிட்டு அயன் பாக்ஸ் சுவிட்ச போட்டுட்டு ஹீட் ஆன பிறகு 2 ஹவர் ஆவிக்கங்க. உசில நூலை குறுத்துட்டு தையலுக்கு மடிச்ச சைடில் மேலேருந்து கீழே கீழேருந்து மேலேன்னு மாற்றி மாற்றி குத்திக்கலாம். அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் குத்தி எடுத்துட்டு ஆரம்பித்த இடத்துல மறுபடியும் ஊசியை குத்தி இழுத்துருங்க. அப்படி இழுத்துட்டு பாருங்க, ஒரு அழகான பூ வந்துடும். சட்டையோட கையில் வச்சு தச்சுட்டு சென்டரில் கேப் தெரியுற இடத்துல ஒரு கல் ஒட்டிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. சேரிலேருந்து கொஞ்சம் துணியை வெட்டி எடுத்துக்கலாம். 3.5 இன்ச்சுக்கு நீளமாக துணியை வெட்டி எடுத்துக்கங்க. மெயினான பக்கம் உள்ளே போகிற மாதிரி 2 மடிச்சு தைங்க. முழு நீளத்தையும் தச்சு முடிச்சுட்டு ஊக்க ஒரு பக்கமாக மாட்டிக்கங்க. நல்ல பக்கத்தை ஊக்க வச்சு உல்ட்டாவாக வெளியே எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் அயன் பாக்ஸை ஹீட் ஆக்கி 2 ஹவர் ஆவிக்கங்க. அயன் பண்ணி முடிச்சு தச்சு வச்சிருக்க சட்டையில் பின் கழுத்துக்கு லேஸ் வச்சு தச்சுக்கலாம். மாடலுக்காக தச்சு வச்சிருக்க துணியை வச்சு ஒரு மாடல் போடலாம். லேஸ்க்கு எடுத்தாப்புல ஒட்டினாப்புல வச்சு ஆரம்பிக்கலாம். சின்ன சின்ன சுருக்கா எடுத்து வச்சு தைக்கணும். சுருக்கு எல்லாமே கீழ்பக்கமா மடிங்க. தையல் சென்ட்ரா வர்ற மாதிரி பாத்துக்கங்க. அப்போதான் சைடு சைடு தூக்கிட்டு பார்க்க அழகா இருக்கும். அப்படியே கடைசி வரைக்கும் சின்ன சின்ன சுருக்கா எடுத்து கீழ்பக்கமா மடிச்சு தச்சிருங்க. தச்சு முடிச்சுட்டு பாருங்க, ஒரு அழகான மாடல் வந்துடும். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிருங்க. சுடிதார் மெட்டீரியல்ல ஆரி ஸ்டைல ஒரு டிசைன் பாக்கலாம். வெட்டி எடுத்த லைனிங்ல பேப்பர் கேன்வாஸ்ல கழுத்துக்கு ஒரு மாடல் வெட்டியிருக்கேன். லைனிங்ல வச்சு அயன் பண்ணி மெயின் பீஸ் வளகாம இருக்கு. அங்கங்க பின் குத்திக்கங்க. கழுத்தை வெட்டி எடுத்து உல்டாவா திருப்பி ஓரத்துல ஒரு தையல் போட்டிருக்கேன். கழுத்துக்கு ஒரு மாடல் வரைஞ்சிருக்கேன். ஒயிட் கலர் எம்ப்ராய்டிங் நூலை பாவின் ஃபுல்லா சுத்திக்கங்க. சுத்தி முடிச்சுட்டு கேஸ்ல மாட்டிக்கங்க. கேஸ்ல மாட்டினதுக்கு அப்புறம் நூல் ஃப்ரீயா வரணும், ஃப்ரீயா வருதான்னு பாத்துக்கங்க. மேல ஒயிட் கலர் நூல் போட்டு கேஸ மிஷின்ல மாட்டிக்கங்க. வரைஞ்சி வச்ச டிசைன்ல 2 தையல் போடுங்க. மேல இருந்து கீழே வாங்க. அப்படியே ஊசியை குத்தி திருப்பி மேல போங்க. மேல வந்தோடனே நூலை வெட்டி எடுத்துருங்க. அதே மாதிரி அடுத்த கோட்ல தச்சு முடிச்சுட்டு பாருங்க, ஒரு டிசைன் வந்துடும். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதோட ஃபினிஷிங்கை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். 2 இன்ச் அகலமும் 5.5 இறக்கமும் எடுத்திருக்கேன். ஸ்கேலை வச்சு மார்க்கும் பண்ணிட்டு எல்லாம் நேர்கோடுன்றதுனால ஸ்கேலை வச்சு போட்டிருக்கேன். ஷோல்டர் 3.5 எடுத்திருக்கேன். மேலையும் கீழையும் மார்க் பண்ணியாச்சு. பண்ணி முடிச்சுட்டு அடுத்த ஆம் ஹோல் தாங்க. உடனே எனக்கு எங்கள் வீட்டு கிச்சன் தாங்க ஞாபகம் வந்துச்சு. எங்கள் வீட்டு அலமாரியில் ஒரு பிளாஸ்டிக் டப்பால இருந்து மூடியை கழட்டிக்கிட்டேங்க. இதாங்க ஆம் ஹோலுக்கு கரெக்டா இருக்கு. பார்த்தேன், கரெக்டாகவும் இருந்துச்சு. அப்படியே அது மேலே கோட்டை போட்டேங்க. இது வரைக்கும் போட்ட கோட்டில் இதுதாங்க நல்லா இருந்துச்சு. நமக்கு தேவையானது நம்ம வீட்டிலே இருக்குங்க, நாம தான் அதை கவனிக்கிறதே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. நம்ம இன்னைக்கு கிராஸ் செக்டு எப்படி போடலான்றத பார்க்கலாம். ஸ்கேல வச்சு ஸ்கேல் அகலத்துக்கு கிராஸா கோடு போடுங்க. இது கிராஸ் செக்டுன்றதுனால நம்ம நார்மல் நூலை வச்சு தையல் போட்டு தான் ஆகணும். அப்படி போடலைன்னா துணி ஒரு பக்கமா சுருக்கடிக்கும். நீங்க ஒரு துணியை நேராவும் கிராஸாவும் இழுத்து பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஜெரி த்ரெட்டை 2 எடுத்துக்கங்க. பாபின்ல சுத்திக்கங்க. கிராஸ்ல மாடிட்டு ஃப்ரீயா வரணும் வருதான்னு செக் பண்ணிக்கங்க. மேல ஜெரி த்ரெட் கலர்ல நூல் போட்டுக்கங்க. வேஸ்ட் பீஸ்ல தச்சு பாருங்க. தையல் நீட்டா விழுந்ததுக்கு அப்புறம் உங்க சட்டையில தைக்க ஆரம்பிங்க. ஒவ்வொரு கோட்லயும் 2 தையல் போடு. எல்லாத்துலயும் போட்டு முடிச்சிட்டு பாருங்க. டைமண்ட் சேஃப்ல அழகா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம மிஷின்ல எப்படி ஜெக்ரே டிசைன் போடலான்றத பார்க்கலாம். ஸ்கேலோட அகலத்துக்கே கோட எல்லாம் போட்டு எல்லாமே நேர்கோடா சதுரமா போட்டுக்கங்க. ஜெரி த்ரெட்டை 2 எடுத்துக்கங்க. பாபின்ல சுத்திக்கங்க. கேஸ்ல மாட்டிட்டு ஃப்ரீயா வரணும் வருதான்னு பாத்துக்கங்க. மேல ஜெரி த்ரெட் கலர்ல நூல் போட்டு ஒரு வேஸ்ட் பீஸ்ல தச்சு பாருங்க. செயின் மாதிரி அழகா வந்துரும். நீங்க வரைஞ்சி வச்ச செக்ரே டிசைன்ல ஊசிய குத்தி திருப்பி 2 தையல் போடுங்க. இதை வெளியெடுக்க தேவையில்லை. நீங்க தைக்கும் போது பின்னாடி அப்பப்ப செக் பண்ணிக்க. பாபின்ல ஜெரி த்ரெட் காலி ஆயிட்டினாலும் ஊசி நூல் கட் ஆயிட்டா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் கட்டாக தான் செய்யும். தச்சுட்டு பாருங்க, அழகான செக்குடு டிசைன் வந்துடும். ஆல்ரெடி ஜெரி த்ரெட்டை வச்சு செக்குடு போட்டிருக்கேன். அந்த கையில் இப்போ ஒரு மாடல் போடலாம். பசையை போட்டு சுகர் பீட்ஸ் ஒட்டிடுங்க, கொஞ்சம் வளைவா. அதே மாதிரி செயினையும் கட் பண்ணி ஒட்டிடுங்க. அடுத்து ஒரு லைனும் சுகர் பீட்ஸே போட்டுக்கலாம். அடுத்து போடுற மாடல் கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால 1 இன்ச் தள்ளி வச்சிருக்கேன். ரவுண்ட் ஸ்டோனை ஒட்டிக்கோங்க. அதை சுற்றி சுகர் பீட்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு செயினை ஒட்டிடுங்க. நம்பர் 2 பீட்ஸை கொடுத்து தச்சிருங்க, அதையும் லாக் ஸ்டிச் கொடுத்துருங்க. நம்பர் 3 பீட்ஸும் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் 3 பீட்ஸ் 2 சுகர் பீட்ஸை வச்சு சுற்றி தச்சிருங்க. ரவுண்டு ஸ்டோனை அங்கங்கே கலக்கமாக வச்சு ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் அதை சுற்றி பசை போட்டுட்டு செயினை அதே அளவுக்கு வெட்டி ஒட்டிடுங்க. காஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் லாக் ஸ்டிச் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. ஆரி ஒர்க்கில் நார்மல் நீடியில் வச்சு ஒர்க் பண்ணால் பின்னாடி இப்படி தான் தையல் தெரியும். அதை எப்படி மறைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. நம்மகிட்ட வேஸ்ட்டாக இருக்கிற லைனிங் துணியை தையல் எவ்வளோ தூரம் இருக்கோ அதே சைஸுக்கு வெட்டி அதை மறைக்கிற மாதிரி வச்சு எம்மிங் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா நம்ம கையில் வளையல் போட்டிருப்போம், இல்லைனா வாட்சாவது போட்டிருப்போம், அதில் பட்டு அக்காமல் இருக்க தான் இந்த டிப்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு சுகர் பீட்ஸை கொறுத்து பசையை போட்டு ஒட்டிடலாம்.
அடுத்து பசையை போட்டு செயின் ஒட்டிடலாம். ஒட்டி முடிச்சுட்டு அடுத்து பசையை போட்டு சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ போட்டிருக்க டிசைன் வந்து கொஞ்சம் அகலமாக போட்டிருக்கேன். நான் வந்து செயின் வச்சுருக்கேன், அந்த செயின் வச்ச இடத்துல நீங்கள் ஒயிட் கலர் பாசி வச்சாலும் நல்லா தான் இருக்கும். அடுத்து பசையை போட்டு நம்பர் 2 பீட்ஸ் கொடுத்து ஒட்டிக்கலாம். மறுபடியும் சுகர் பீட்ஸை கொடுத்து ஒட்டிக்கலாம். எல்லாம் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் காய வச்சுருங்க. லாக் ஸ்டிச் மேக்ஸிமம் நெருக்கமாக கொடுங்க, அதுவும் வெளியே தெரியாத அளவுக்கு ஸ்டிச் பண்ணுங்கள். நம்பர் 4 பீட்ஸும் சுகர் பீட்ஸும் கொடுத்து அரை இன்ச் தள்ளி தள்ளி வைங்க. அப்படியே உடனே அதிலே லாக் ஸ்டிச் கொடுத்துருங்க. அப்படியே லைனாக வச்சு முடிச்சுட்டு பாருங்கள், ஒரு அழகான டிசைன் வந்துடும். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுகர் பீட்ஸ் எடுத்து கொடுத்துக்கங்க, அதை ஒட்டிடுங்க. அடுத்து நம்பர் 3 பீட்ஸை எடுத்து ஒட்டிடுங்க. சுகர் பீட்ஸை கொடுத்து ஒட்டிடுங்க. நம்பர் 3 பீட்ஸை 5 எம்எம் தள்ளி தள்ளி வச்சு சுகர் பீட்ஸை கொடுத்து முக்கா வளைவாக போடுங்க. அடுத்து லாக் ஸ்டிச் கொடுத்துருங்க. க்ரீன் கலர் கோபி ஸ்டோன் வச்சுருக்கேன், உங்களுக்கு என்ன கலர் தேவையோ வச்சுக்கோங்க. 1 இன்ச் தள்ளி தள்ளி கோபி ஸ்டோனை ஒட்டிடுங்க. அதை லாக் ஸ்டிச் கொடுத்துருங்க. அதை சுற்றி பசை போட்டுட்டு செயினை அதே அளவுக்கு வெட்டி ஒட்டிடுங்க. ஒட்டி முடிச்சுட்டு அதையும் லாக் ஸ்டிச் கொடுத்துருங்க. நம்பர் 3 பீட்ஸு சுகர் பீட்ஸ் எடுத்து சென்ட்ரா ஒன்று அதே மாதிரி ரெண்டு சைட்லேயும் வைங்க. லைட்டாக சரிச்சு வைங்க, கிரீடம் மாதிரி இருக்கும். அப்படியே எல்லாத்துக்கும் லாக் ஸ்டிச் கொடுத்துருங்க. லைக் பண்ணிருங்க. ஒரு துணியை ரெண்டா மடிச்சு ஒன் சைடா கோடு போடணும். அதை திருப்பி மடிச்சு பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த பக்கம் பிரிண்ட் ஆகும். அந்த கோட்டு மேலே லேஸ் வச்சு தச்சிருக்கேன். அந்த லேஸோட அவுட்டர்ல ஒயிட் கலர் முக்கோண ஸ்டோனை வரிசையா பசை போட்டு வச்சிருங்க. வரிசையா ஒட்டி முடிச்சுட்டு ஒரு 1/2 hour காய வச்சிருங்க. அது காஞ்சதுக்கு அப்புறம் ஒயிட் கலர் ஸ்டோனை சென்டரா ஒட்டிட்டு சுகர் பீட்ஸை தச்சுட்டு செயினை ஒட்டிடலாம். அதை சுற்றி நம்பர் 2 பீட்ஸை கொடுத்து தச்சிடலாம். அதை சுற்றி லாக் ஸ்டிச் கொடுத்துருங்க. லாக் ஸ்டிச் எப்போவுமே நல்லா நெருக்கமாக போடுங்க, அப்போ தான் லைஃப் இருக்கும். லாக் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்பர் 3 பீட்ஸு சுகர் பீட்ஸையும் சன் மாதிரி வச்சு தச்சிருங்க. அதை தச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்பர் 2 பீட்ஸ் அங்கங்கே வச்சு தச்சிருங்க. அதே மாதிரி ஒயிட் பீட்ஸையும் அங்கங்கே வச்சு தச்சிருங்க. தச்சுட்டு பாருங்கள், ஒரு அழகான டிசைன் வந்துடும். மிஷினில் ஜரி த்ரெட்டை வச்சு நேர்கோடாக தச்சிருக்கேன். நம்பர் 2 பீட்ஸை ஒட்டிடுங்க. சுகர் பீட்ஸையும் ஒட்டிக்கலாம். அப்புறம் செயின், அப்புறம் சுகர் பீட்ஸ். பசை காஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் லாக் ஸ்டிச் கொடுத்துருங்க. ப்ளூ கலர் ரவுண்ட் ஸ்டோன் எடுத்திருக்கேன். 1 இன்ச் தள்ளி பசையை வச்சு ஒட்டிடலாம். ப்ளூ கலர் ஸ்டோனை சுற்றி சுகர் பீட்ஸை தச்சிருக்கேன். அதே மாதிரி நம்பர் 2 பீட்ஸையும் ரவுண்டாக வச்சு தச்சிருங்க. சுகர் பீட்ஸ் கருத்துறாதான்னு ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க. ரொம்ப பளிச்சுன்னு இருக்கிறத வாங்கி எங்கள் அண்ணி பொண்ணுக்கு தச்சு கொடுத்தேன். எத்த சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அடுத்த வாரமே அது கருத்து பொருசல் கடக்காரு. பளிச்சுன்னு இருக்கிறது கருத்துரும், இம்மா இருக்கிறது கருக்காதுன்னு சொன்னாருங்க. நானும் அதுக்கப்புறம் வாங்கி போட்டு பார்த்தேங்க. அப்புறம் கருக்கலை. அதுக்கு போட்டும் கொடுத்துருக்கேன், நல்லா இருக்கு. கைக்கு இப்போ நம்ம டிசைன் போட போகிறோம். சுகர் பீட்ஸை கொடுத்து ஒட்டிக்கலாம். அடுத்து செயின் ஒட்டிக்கலாம். நான் வாங்கி வச்சிருக்க செயின் கொஞ்சம் பெரிய செயினுங்க, 1m 25 ரூபாங்க. சுகர் பீட்ஸை ஒட்டிக்கலாம். அப்புறம் எல்லாத்துக்கும் லாக் ஸ்டிச் கொடுத்துருங்க. பெரிய செயினாக ஒட்டுறதுனால சட்டைக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். சதுரமாக போட்ட செக்குடு டிசைனில் முக்கில் அதில் ஒரு பூ டிசைன் போட போகிறோம். நம்பர் 3 பீட்ஸ், 2 பீட்ஸ், சுகர் பீட்ஸ் மூணையும் நேராக வச்சு தச்சுருங்க. அப்படி 4 முக்களையும் வச்சு தச்சு பாருங்கள், ஒரு அழகான பூ டிசைன் வந்துடும். அப்படியே அதுக்கு லாக் ஸ்டிச் கொடுத்துருங்க. ஒவ்வொரு முக்காக விட்டு விட்டு தைங்க. அடுத்து ஒரு டிசைன் போட போகிறோம். அந்த பூ போடாத முக்கில் ஒரு பச்சை கலர் ஸ்டோனை ஒட்டிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை ஒட்டிக்கோங்க. அதை சுற்றி சுகர் பீட்ஸ் போட்டு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் லாக் ஸ்டிச் நல்லா கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸுக்கு ஆரி ஒர்க் போட வேறு கலர் சேரீயை காமிச்சிட்டாங்க. நானும் க்ரீன் கலரை ஒட்டிட்டேன். எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் சேரீயோட கலர் வேறனே தெரிஞ்சிச்சு. 4 நாளாக பார்த்த வேலை, அடுத்த நாளே ப்ளவுஸை கொடுக்கணும், என்ன பண்ணனே தெரில. எல்லா பாசியும் பிச்சுட்டு அதே சைஸில் அதே கலரில் ஒட்டிடலான்னு பார்த்தேன். அந்த கலரில் கிடச்ச அந்த சைஸில் இல்லை, அந்த சைஸில் இருந்தால் அந்த கலரில் இல்லை. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். அந்த கலரில் கிடச்ச சின்ன பாசி தான், அதை வச்சு தான் இந்த மாடல் போட்டேன். அதுக்காகவே கடவுளுக்கு நன்றி. நைட்டோட நைட்டாக அந்த வேலையை முடிச்சு வச்சுட்டு நிம்மதியாக தூங்கிட்டேன். 2.5x2 சதுரமாக 6 பீஸ் எடுத்துக்கிறேன். அதை முக்கோணமாக மடிச்சுக்கிறேன். ஊசியில் அதே கலர் நூல் கொடுத்துக்கிறேன். இப்போ முக்கோணத்தில் ஒரு பக்கத்தில் ஆரம்பிச்சு கீழேந்து மேலே மேலேந்து கீழேன்னு ஊசியை உருவாமலே குத்திக்கிறேன். இது சேரிக்கு சுருக்கெடுக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி நம்ம 6 பீஸ் வச்சிருக்கோம். 6 பீஸையும் சுருக்கெடுத்து பூ கொறுக்கிற மாதிரி கொறுத்துக்கிறேன். கொறுத்து முடிச்சுட்டு அந்த பூ ஆரம்பிச்ச இடத்துல ஊசியை குத்தி அதில் 3 முடிச்சு போட்டுட்டு சென்டர்ல ஒரு பாசி ஒட்டிக்கிறேன். வச்சிருக்க சட்டையில் சென்டரா கனெக்ட் பண்ணி கோல்டன் கயிறை கிஃப்ட் பேக் பண்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். அது மேலே பூவை வச்சு தச்சுருங்க. கோல்டு கயிறில் எண்டில் முக்கோண பீஸ் வச்சு தச்சுருக்கேன். உங்களுக்கு வேணாலும் நீங்கள் தச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க.